ரகு வந்து பப்பில் மட்டும் கிடைக்கிறது இல்லை, கல்லூரி வாசல்கள்லேயே வந்து ரகு வைக்கிறாங்க. கல்லூரியில் வந்து வைத்தாங்கன்னா நாலு பேர் போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க, போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஆனால் ஒரு பப்புக்குள்ளே நடக்குதுங்கும் போது அது ரொம்ப ரகசியமானது. இப்போ அரசியல் தலைவர்களுக்கே மிரட்டல் விடுவாங்க ட்ரக் மாஃபியா. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் கப்பல் வருதும்பாங்க. அதை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க முடியாது இளைஞர்கள் கட்டுப்போங்கன்னு சொன்னாங்கன்னா உனக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துட்றான், எங்களை விட்டுருங்க அம்மா. ரொம்ப இது பண்ணால் அவங்களே ஆளுங்களை வச்சுக்கிட்டு யார் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்கள கொலையே பண்ணுவாங்க. நான் காவல்துறையில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் வந்து கேட்பாங்க, ஐயா நார்காட்டிக்கு போடுங்க, எனக்கு ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும், ஒரு மூணு வருஷம் நார்காட்டிக்கில் இருந்தால் கல்யாணம் பண்ணணும். இப்படியே போலீஸாருக்கு அங்கே போனால் மாதம் இவ்வளோ ஒன்று லஞ்சம், அதிகமான லஞ்சம் வரும். நீங்கள் பப்புக்கு போனீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் பப்புக்கு போயிருக்கேன். பயங்கரமான லைட்டிங் ஃபெசிலிட்டி போட்டு அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா அதில் வந்து பெண்களும் ஆண்களும் ஆடுறாங்க. அந்த மியூசிக்கையும் அந்த ஆட்டத்தையும் பார்த்தோம்னா மறுநாள் எனக்கே இங்கே போகணும்னு ஒரு உள் உந்துதல் வருது. ஒரு பெண்ணு வந்து ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கு, அந்த பொண்ணு ஒரு 50-55 வயது ஆனோட டான்ஸர். இளைஞர்கள் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து அங்கே போகணும். ஒரு தடவை பப்புக்கு போனாங்கன்னா ஒரு 1000-2000 ரூபா செலவுக்கும். வேலைக்கு போகிற இளைஞர்கள்னா பரவாயில்ல, கல்லூரியில் படிக்கிறவங்க அந்த பணம் தேவைப்படுது இல்லை. இளைஞர்கள் வந்து செயின் ஸ்னாச்சிங்களை போலீஸில் மாட்டும் போது பல பேர் பல காரணம் சொல்லுவாங்க, 2-வீலர் வாங்கணும், வீட்டில் பணம் கொடுக்கல, ஃபோனு, பப்புக்கு செலவு பண்ணணும், அந்த போதை அங்கே மருந்து இங்கே பழகணும்னு. சாதாரண நாட்கள்லேயும் அந்த போதை மருந்து வாங்கணும். அப்போ பப்பால் வந்து சொசைட்டியில் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்குது. எல்லோபெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இன்டர்வியூல ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் வரதராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வந்து பப் அப்படின்றது வந்து ரொம்ப சகஜமான வார்த்தையா மாறுது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பப்புக்கு போகணும் அப்படின்றத வந்து ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பப் கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டுல எப்போ இது வந்து ரொம்ப வீரியம் அடைஞ்சது சார்? இல்ல, இது கடந்த 15-20 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இது வந்து ரொம்ப அதிகமாக நிறைய ஸ்டார் ஹோட்டல்களில் தான் முதல்ல ஆரம்பித்தது. எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் பப்புங்கிறது ஒன்று தனியாக இருக்கும். அது எதுக்கு முதல்ல வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஹோட்டலுக்குள்ளேயே மது அருந்துவாங்க, மியூசிக் போட்டு மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு இதில் மாதிரி மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதுக்கு தான் பப்பு வச்சது. குறிப்பாக 5-ஸ்டார் ஹோட்டல்களில் லக்ஸூரியஸ் ஹோட்டலில் வந்து தங்குற வாடிக்கையாளர்களுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. அப்படி தான் கவர்மெண்ட்லேயே லைசன்ஸ் வாங்குறாங்க. இது லைசன்ஸ் கொடுக்கணும், போலீஸ்டையும் கேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்து கொடுப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த கொஞ்ச நாளில் வந்து கூட்டம் கம்மியாக வச்சு, அதாவது ஸ்டார் ஹோட்டலில் வர கஸ்டமர் எல்லாருமே வந்து உட்கார மாட்டாங்க, பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, அவங்கெல்லாம் வெளியில் போகணும்னு பல வேலைகள் இருக்கும். விஐபிஎஸ் எல்லாம் பப்புக்கு போனால் ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். அதனால் கூட்டங்கிறது குறைந்து இருக்கும்போது இந்த ஹோட்டல்கள்லாம் வெளியாட்களையும் வந்து அதுக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து வரலான்னு வச்ச உடனே வெளியிலேருந்து இளைஞர்கள்லாம் குவிய ஆரம்பித்தாங்க. அப்போ அது நல்ல பிஸ்னஸை கொடுத்தது. உள்ளுக்குள்ளே மது வந்து விற்கப்படும். கொஞ்ச நாள் இப்படியே இருக்கும்போது அங்கே போதை மருந்துகளும் வந்து பரிமாற ஆரம்பித்தாங்க இளைஞர்கள். இது ரொம்ப அதிகமாச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது பப்புகளை தடை செஞ்சாங்க. அவங்க தான் முதல்ல பப்பை தடை செஞ்சாங்க. பப்பை தடை செஞ்சதுக்கு காரணம் வெறும் மது இல்லை. அப்போருந்தே வந்து தமிழ்நாட்டில் மது விளக்கு கிடையாது, சாராயக்கடை இது வைன் ஷாப்பெல்லாம் இருந்தது. உள்ளே போய் வெறும் மதுவை குடிக்கிறாங்கங்கிறதுக்காக பப்பை தடை செய்யலை ஜெயலலிதா. இளைஞர்கள் உள்ள போதை மருந்துகளை வந்து பகிர்றாங்க, போதை மருந்துகளுக்கு உள்ளே வந்து நிறையா கிடைக்குது அப்படின்னதுக்கு அப்புறம்தான் ஜெயலலிதா அவங்க வந்து இதை தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு இதெல்லாம் வந்த உடனே நாளைக்கு ஓட்டு கிடைக்குமாங்கிற சந்தேகம் வந்தோடனே கட்சிக்காரவங்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்டவங்கிட்ட போய் சொன்னாங்க, இளைஞர்கள் கோபமாயிட்டாங்க, இளைஞர் சமுதாயத்தை பகைச்சிக்கிட்டால் நாளைக்கு நமக்கு ஒரு இது கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அவங்க வந்து அந்த பப்பை வந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க. 2001 ஜெயலலிதா பண்ணாங்க, 2006 வரை அவங்க ஆட்சியிலாங்க. 2006 அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோடனே இதெல்லாம் தடையெல்லாம் நீக்கி அடுத்த ஆட்சியில் விட்டோடனே இப்போ கொடி கட்டி பறக்குது. இப்போல்லாம் இன்னும் தனியார்கள்லாம் பப்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பப்புங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற வரை யாருக்கும் பிரச்சனை இல்லை. மது வெளியில் கிடைக்குது, உள்ளேயும் இளைஞர்கள் மதுவை குடிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிடும்.
நிறைய அந்த போதை மருந்துகள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து ஆபாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடைகளாக கலட்டுறது, இது பண்ணுறது, டான்ஸ் ஆடும்போது மது போதையில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி அத்துமீறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது. அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ சமீபத்தில் நடந்து அதை ஒரு இப்போ பத்திரிக்கைக்காரவங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அதனால என்னை பொறுத்தவரை என்னன்னா, பப்புங்கிறதும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால தப்பு இல்லை. கட்டுப்பாடை மீறி, எல்லைகளை மீறி போதையில் வந்து மாமா இளைஞர்கள் வந்து தப்பாக நடந்தாங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். பப்புகளுக்கு கட்டுப்பாடுடன் கூடிய பப்புகள் தமிழ்நாட்டில் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் இருந்துச்சு, கொஞ்சம் வசதியானவங்களாம் அது உள்ளே போயிட்டு ஒரு ஏசி பார் மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு கட்டம் மேலே போயிட்டு ட்ரக்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. இப்படி ட்ரக்ஸ் வந்து ஒரு சர்வசாதாரணமாக கிடைக்குது, இப்போ நிறைய பப்களில் வந்து கிடைக்குது அப்படின்னும் போது இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக நீங்கள் பார்க்க? இல்லை, ட்ரக் வந்து பப்பில் மட்டும் கிடைக்கிறது இல்லை, கல்லூரி வாசல்கள்லேயே வந்து ட்ரக் விற்கிறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் வாசல்லே வந்து ட்ரக்ஸ் விற்கிறான். ட்ரக்ஸுக்கு வெளியில் எப்படி அதிகம் கிடைக்குதோ அது மாதிரி தான் உள்ளேயும் கிடைக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கிடைக்கிற ட்ரக்ஸுக்கு வந்து ஒரு யாருக்கும் வெளியிலேயே தெரியாது. இப்போ கல்லூரியில் வந்து விற்றாங்கன்னா நாலு பேர் போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க, போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஆனால் ஒரு பப்புக்குள்ளே நடக்குதுங்கும் போது அது ரொம்ப ரகசியமாக நடக்கும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த டேபிளுக்கு கீழே அப்படி சப்ளை பண்ணுவாங்க இவங்கெல்லாம். அந்த பப்பை இங்கே அந்த போதை மருந்து ஒரு பரிமாற்றம் நடக்குதுங்கிறதே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக பண்ணுவாங்க. அதனால் நான்கு சுவர்களுக்குள் அந்த போதை மருந்து வந்து சப்ளை ஆகிறதுனால இது கொஞ்சம் டேஞ்சர். அதனால தான் பப்பில் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, போதை மருந்து தான் இப்போ வெளிநாடுகள்லேருந்து போதை மருந்துகள் வருது, மற்ற மாநிலங்கள்லேருந்து போதை மருந்துகள் வருது. உலகம் பூராமே போதை மருந்து விற்கக்கூடிய மாஃபியாஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. நம்ம மாநிலம்னு இல்லை, வெளியில் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கப்பல்களில் வந்து போதை மருந்துகள் வந்து கடல் மூலமாக கடத்தப்படுது. இந்த கடல் மூலமாக வந்து நம்ம மாநிலங்களில் இறங்கும்போது அதில் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டு அதை கண்டுக்காமல் விடுறவங்கள்லாம் நிறையா இருக்காங்க. அவங்க தாலிபான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ட்ரக் தான் அவங்களுக்கு தொழில், அதனால் அங்கே கஞ்சாக்கள் தான் அதிகம் இதாகுது. ஸோ இவர்கள் கப்பலில் வச்சு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்துக்கிட்டு காவல்துறையை செயல்பட விடாமல் அரசியல் தலைவர்களோட அவங்க பேரம் பேசி ஒரு இது கொடுத்துறவங்க ஒரு கப்பல் இறக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே இறக்குற கப்பல் வந்து இந்தியா முழுவதும் போய் சப்ளை ஆகும், மாநிலம் முழுவதும் அங்கே போய் சப்ளை ஆகும். இது போக பார்த்திங்கன்னா நம்முடைய பார்டரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து நிறைய போதை மருந்துகள் உள்ளே அனுப்புவாங்க. பாகிஸ்தானுடைய எய்ம் என்னென்னா, இந்தியாவின் வருங்காலத்தை கெடுக்கணும், இந்தியாவுடைய இளைஞர் சமுதாயத்தை இதுக்கு போதைக்கு அடிமையாக்கணும். அப்போ இந்தியா வந்து வருங்காலத்தில் வந்து திறமைமிக்க இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அதை சீர்குலைக்கணுங்கிறதுக்காகவே நம்ம எதிரி நாடான பாகிஸ்தான் வந்து அந்த எல்லைப்புறம் வழியாக நிறையா ட்ரக்ஸ் கொண்டு வராங்க. அதனால தான் நம்ம எல்லை பாதுகாப்பு படை வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உள்ள தீவிரவாதிகள் வராங்களா, போதை மருந்து வருதா எப்படிங்கிறதெல்லாம் கண்காணிப்பாங்க. இதையெல்லாம் மீறி கடல் வெளியே வந்து இந்த போதை மருந்துகள் நிறையா கடத்தப்படுது. விமானம் மூலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மோப்ப நாய்கள் இருக்கும், அவங்க செக் பண்ணிக்கிட்டு விமானம் மூலம் வருவதை தடுத்துருவாங்க. இப்போ இந்த தரை வழி கடல் வழியில வந்து எது மூலமா அதிகமா ட்ரக்ஸ் வந்து கடல் வழியதான் அதிகம், கடல் வழிதான் அதிகம். தரை வழிய பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஏதாச்சும் பொட்டலத்தை கையில கொண்டு வரலாம், மிகப்பெரிய கடல் மூலம்ங்கும் போது போட்ல கொண்டு வரலாம், கப்பல்ல கொண்டு வரலாம், குவான்டிட்டி அதிகம் வரும். அதுதான் அதிகமாக கடல் மூலம் வரக்கூடிய ட்ரக் தான் அதிகம். அரசியல் தலைவர்களுக்கே மிரட்டல் விடுவாங்க ட்ரக் மாஃபியாஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் கப்பல் வருதும்பாங்க, அதை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க முடியாது இளைஞர்கள் கட்டுப்போங்கன்னு சொன்னாங்கன்னா உனக்கு 1000 கோடி கொடுத்துட்றான் எங்களை விட்டுருங்க அம்மாங்க. ரொம்ப இது பண்ணால் அவங்களே ஆளுங்களை வச்சுக்கிட்டு யார் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்கள கொலையே பண்ணுவாங்க. அதனால் இந்த ட்ரக் மாஃபியாவுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் அது கண்டும் காங்காமல்லாம் இருப்பாங்க. இந்தியா முழுக்க போதைப் பொருள் வந்து பரவுது அப்படின்னு சொல்றீங்க, அது நம்ம நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் நிறைய பாக்குறோம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு வந்து நிறைய குழுக்கள் பிரிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அப்படின்றது பரவ செய்து இல்லையா, இதுக்கு முக்கிய காரணமா நீங்க என்ன பாக்க? போதைப் பொருள் கிடைக்கிறத முதல்ல தடுக்கணும். நீங்க போதைப் பொருள் கிடைச்சு அவங்க உபயோகிக்கிறவங்ககிட்ட நீங்க வந்து அவேர்னஸுக்கு நீங்க போய் அவங்களுக்கு இது கொடுத்து அறிவுரை கொடுத்து இதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது பெருமளவு உதவியாகுது. போதைப் பொருள் உள்ளே வருவதை தடுப்பதற்கு ஒழி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ
போதை இதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் உள்ள நம்முடைய சட்டங்கள் வந்து அவ்வளவு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போதை மருந்து நார்காட்டிக் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா போதை மருந்தை பிடிச்சாங்கன்னா எவ்வளவு அளவு பிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற தண்டனை. குவான்டிட்டி பார்ப்போம். இப்போ 100 கிராம் 200 கிராம்னா அதுக்கு ரொம்ப கம்மியான தண்டனை, கிலோ கணக்கு வந்தால் அதிக தண்டனை. அதனால் இந்த ட்ரக் மாஃபியாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்கை போய் விற்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவாங்க. அப்போ போலீஸில் பிடிச்சாலும் அவங்களுக்கு பெரிய அளவு தண்டனை கிடைக்காது. கோர்ட்டில் என்ன கேட்பாங்க, குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. குவான்டிட்டி 1 கிலோவுக்கும் கீழேனா தண்டனை கம்மி, 1 கிலோவுக்கு மேலேனா 10 வருஷம் அந்த மாதிரி குவான்டிட்டியை வச்சு விற்கிறது. ஸோ சட்டங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இது வச்சாலுமே போதை மருந்து வந்தால் 10 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனை அப்படின்னு வச்சா தானே ஒரு பயம் வரும். அதனால இந்த சட்டத்தின் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை வந்து உங்க சாதகமா பயன்படுத்தும். ஓகே, இந்த போதை பொருட்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சட்டம் வந்து இன்னும் கடுமையாக்கணும்னு சொல்றீங்களா? இப்போ வந்து ஆனா காவல்துறையுமே அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய நைட் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய சோதனை சாவடிகள்லாம் அமைச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தும் இதை மீறதுக்கு காரணமா இருக்கிறது காவல்துறை அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி இல்ல, காவல்துறையில வந்து உங்களுக்கு ரெகுலர் போலீஸ் வந்து செக் போஸ்ட் இதெல்லாம் வச்சு கண்காணிக்கிறது வெறும் போதை மருந்துக்கு மட்டும் கண்காணிக்கிறது. குற்றச்செயல்கள் நடக்குதா, குற்றவாளிகள் வராங்களாங்கிற பொதுவான இதுக்கு தான் கண்காணிப்பாங்க. போதை பிரிவுன்னு சொல்லி தனியாக காவல்துறையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மி, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இவங்களால் தமிழ்நாடு முழுவதும் நடமாடக்கூடிய போதை மருந்தை தடுக்க முடியுமா? அதனால் போதை மருந்தை தடுக்கிறதுனா போலீஸிலேயே பெரிய ஃபோர்ஸை உருவாக்கணும். நான் காவல்துறையில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் வந்து கேட்பாங்க, ஐயா நார்காட்டிக்கு போடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும், 1-3 வருஷம் நார்காட்டிக்கில் இருந்தால் கல்யாணம் பண்ணி, இப்படியே கேட்போம் போலீஸ்காரன். அப்போ என்ன அர்த்தம், நார்காட்டிக் பிரிவில் லஞ்சம் பூந்து விளையாடுதுன்னு. போலீஸாருக்கு அங்கே போனால் மாதம் இவ்வளோன்னு லஞ்சம் வரும், அதிகமான லஞ்சம் வரும் இங்கே நார்காட்டிக்கில். அந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுமே ஒரு 2-3 வருஷம் இங்கே நார்காட்டிக்கில் போட்டிருப்பா அப்படின்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களே அலோவ் பண்ணல. ஸோ போதை மருந்து வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ போதை மருந்து இது அதிகமாகி இளைஞர்கள் கெடுறாங்கும் போது இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு எல்லார்ட்டையுமே. வருங்காலத்தில் போதை மருந்து இது பண்ணலன்னா இளைஞர்கள் சீரழிஞ்சிடுவாங்கங்கிற ஒரு அவேர்னஸ்ஸு பொதுமக்கள் மத்தியில் இல்லை, காவல்துறை அரசியல்வாதிகள் இவங்க மத்தியிலேயே இப்போ தான் அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ சட்டத்தை கடுமையாக்குங்க, குறைஞ்சதும் கொண்டு போனாலும் 10 வருஷம் தண்டனைன்னு வைங்க, போதை மருந்தை சாப்பிட்றவனுக்கும் தண்டனை வைங்க, போதை மருந்தை சாப்பிட்ருந்தானா பிடிச்சி கொண்டு போய் 3 மாதம் ஜெயிலில் தள்ளுங்க. அப்போ சட்டங்கள் அந்த மாதிரி கடுமையாக இருக்கணும்ல, இதெல்லாம் யாரும் ஜெயிலதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களே வந்து வைக்கிறாங்க நிறைய, பள்ளிகள் கல்லூரிகள் வருங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பட்டளத்தில் கொண்டு வருவாங்க. போலீஸ் பிடிச்சா இவ்வளோதானே, அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் ஏதாச்சும் பணம் கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் போதை மருந்தை வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணமே. இப்போ மற்ற இடங்களை காட்டிலுமே இந்த பப் அப்படின்னு வரும்போது அங்க வந்து போதை பொருள் விநியோகம் வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் அதுலயும் வந்து பெண்கள் எல்லாம் இப்ப அதிகமா பப்புக்கு போறதுக்கான மெயின் ரீசனா என்ன சொல்லப்படுது சார்? இல்ல, பப்ல வந்து நீங்க பப்புக்கு போனீங்களா என்னன்னு தெரியல, ஆனா நான் பப்புக்கு போயிருக்கேன். ஒரு கேஸ் விஷயம், காவல்துறை விட்டு வந்த உடனே நான் டிடெக்டிவ் கம்பெனி வச்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு வழக்குல வந்து அந்த பப்பில் ஒரு முக்கியமான ஆள் குற்றவாளி வர்றதா ஒரு செய்தி வந்தது. அந்த பப்புக்கு அவர் வராரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூட ஒருத்தரை கூட்டிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அடையார் பார்க்குன்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் நான் போனேன். அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் ரூம் போட்டோம். அப்போவே 5000 ரூபா 4000 ரூபா அவ்வளோ ஃபீஸ் இருந்தது. வெள்ளி நைட்டு சனி நைட்டு அது மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக போட்டு நான் உள்ளே போனேன். எதில் என்ன அவங்க வராங்கிறான், அப்போ வராங்கன்னு பார்க்கும்போது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். அப்போ உள்ளேயே மது வச்சுருக்காங்க, எல்லாருமே வந்து மது இது பண்ணி குடிக்கிறாங்க. பயங்கரமான லைட்டிங் ஃபெசிலிட்டி போட்டு அந்த மியூசிக்கு கேட்டிங்கன்னா அதில் வந்து பெண்களும் ஆண்களும் ஆடுறாங்க. அந்த மியூசிக்கையும் அந்த ஆட்டத்தையும் பார்த்தோம்னா மறுநாள் எனக்கே இங்கே போகணும்னு ஒரு உள் உந்துதல் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே அவங்க ஆடுற விதம், அங்கே போடுற மியூசிக், இப்போ வெளியில் கேட்குற மியூசிக் மாதிரிலாம் இருக்காது. ஸ்பீக்கர்லாம் ஸ்டீரியோலாம் வச்சு பயங்கரமான எஃபெக்ட் 4 பக்கமும் கொடுத்து, அப்போ உட்கார்ந்துக்கிட்டு மது இருந்துற ஆண் பெண்கள்லாம் உட்காந்த இடத்துலேயே ஆடுவாங்க ரசிச்சு. அப்போ மது அப்போ தான் நான் பார்த்தேன் ட்ரக் எப்படி, அப்போ தான் ட்ரக் வந்து இந்த டேபிளுக்கு கீழே ஒருத்தரோட ஒருத்தர் கொடுத்து ஒன்றா பரிமாறிக்கிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கும், அந்த பொண்ணு ஒரு 50-55 வயது ஆணோட டான்ஸ் ஆடுறான்.
ஸோ அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுவில் இதெல்லாம் ஆன உடனே இசைக்கு இதுக்கெல்லாம் அடிமையாகி யார் நம்ம கூட ஆடுறாங்கிறது கூட இல்லை, ஒரு பேர் ஆடுறது இருந்தால் போதும் அப்படிங்கிறதுல அப்படி ஆடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சினிமாவை விட ஒரு என்டர்டெயின்மெண்ட், அங்கே இருக்கிற பாட்டு அட்மாஸ்ஃபியர் இவங்க இது பண்ணுறது இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரை அவங்க வச்சுருக்காங்க. அதை நான் நேராக பார்த்ததுனால எனக்கு அது ஒரு அனுபவமாக இருந்தது. இளைஞர்கள் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து அங்கே போகணும் அப்படின்னு தோணும். ஒரு தடவை பப்புக்கு போனாங்கன்னா ஒரு 1000-2000 ரூபா செலவு ஒவ்வொருத்தருக்கும், மது இது இதெல்லாம். அப்போ வேலைக்கு போகிற இளைஞர்கள்னால் பரவாயில்ல, கல்லூரியில் படிக்கிறவங்க இதில் மற்ற இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது இல்லை. குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அதில் வரக்கூடிய பணத்தெல்லாம் பின்னாடி இது பண்ணதா? ஏன்னா சில இளைஞர்கள் வந்து செயின் ஸ்நேச்சிங்கில் போலீஸில் மாட்டும் போது பல பேர் பல காரணம் சொல்லுவாங்க. 2-வீலர் வாங்கணும், வீட்டில் பணம் கொடுக்கல, ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன், அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து விலை அதிகம், அதுக்காக வீட்டில் கொடுக்கல, பப்புக்கு செலவு பண்ணணும், பணம் இல்லை, அதுக்காக வந்தோம். அந்த போதை அங்கே மருந்து இங்கே பழகணும்னு சாதாரண நாட்கள்லேயும் அந்த போதை மருந்து வாங்கணும் அப்படின்னு. அப்போ பப்பால் வந்து சொசைட்டியில் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்குது. அங்கே அதிகம் செலவு பண்ணி அதுக்கு பணம் தேவைப்படுறதுனாலே மற்ற குற்ற விஷயங்கள் இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் பப்பு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஒரு முக்கியமாக உள்ள நம்ம அனலைஸ் பண்ணி அலசி பார்த்தீங்கன்னா பப்பால் பல குற்றங்கள் கூட வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ குற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பப்ல வந்து நிறைய விபச்சாரமும் நடக்குது அப்படின்னு சொல்லி வருது. நார்மலாக ஒரு இப்போ பெண்கள் வந்து பப் போய் பார்க்கணும், அந்த என்விரான்மெண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு போகும்போது கூட அவங்களுக்கு வந்து தெரியாம போதைப் பொருள் எல்லாம் கொடுத்து அது மூலயமா அவங்கள வந்து விபச்சாரத்துல ஈடுபடுத்துறாங்க, அவங்கள தெரியாம. அதுக்கப்புறம் அந்த பெண்களுடைய வாழ்க்கை சீரழிது இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா, இதெல்லாம் நடக்குதா? நீங்க பார்த்துருக்க கேஸ்ல இந்த மாதிரிலாம் கேஸ் நீங்க விபச்சாரம்ங்கிறது நடக்காது. அங்கே போகக்கூடிய பெண்களுக்கு வந்து இங்கே ஆண் நண்பர்களோட நட்பு கிடைக்கும், அந்த நட்பின் மூலமாக பல பேருடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அறிமுகத்தில் இன்னும் மற்றவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். விபச்சாரம்ங்கிறது வேறு, விபச்சாரம்ங்கிறது அந்த தொழிலுக்காக இங்கே வர்றது, இங்கே அந்த தொழில் பண்ணுறதுக்காக யாரும் வர்றது இல்லை. போதை மருந்துக்கு பணம் வேணும், மது இருந்தால் பணம் வேணும், அடுத்த வாரம் பப்பு செலவுக்கு பணம் வேணும். நான் முதல்ல சொன்னேன்ல, சமுதாயத்தில் பல தாக்கங்களை உருவாக்கும்னு சொல்லி, அதில் இதுவும் ஒரு தாக்கம். அவங்களுடைய கேரக்டர் மோசமாயிடும். அதுக்கப்புறம் வருங்காலத்தில் அவங்க வேறு கல்யாணம் பண்ணும்போது இந்த ஆண் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க கூட அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, அதன் மூலம் அவங்களுக்கு விவாகரத்து, அந்த மாதிரி வழக்குகளையே நாம் பார்த்துருக்கேன். இப்போ நடுத்தர மக்கள், இது சாதாரண இவங்களாக இருக்கிறவங்க கூட கல்லூரியில் படிச்சுட்டா அந்த பப்புங்கிறத அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், பப்பு போவையான்னு கேட்பாங்க. பப்பு போகலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கமா. ஆமா, இப்ப அதை ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பாக்குறாங்க. அப்பா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க நண்பர்கள்லாம் பப்புக்கு போக ஆரம்பிப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்த வழக்குகள்லாம் பப்புல போய் போதையில் இதாகி மயங்கி விழுந்து அந்த பெண்களை கூட்டிட்டு போய் நண்பர்கள்லாம் ஆண் நண்பர்கள்லாம் அவங்கள வந்துக்கிட்டு இதை வாழ்க்கையவே சீரழிச்சதுங்கள்லாம் நிறைய அந்த பெண்கள் வெளியில சொல்ல முடியாம இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் உள்ள நிறையா நடந்திருக்கு. பழதுங்களில் நான் பார்த்துருக்கேன். சார், இப்போ பப்ல போறாங்க அப்படின்னும் போது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து இப்போ ரோட்ல கூட இப்போ இவங்க வந்து போதைப் பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து மீடியா அப்படின்னும் போது ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக பப் டைம் மூடிட்டோம், பட் இவங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை பப் டைமை விட அதிகமாக நாங்கள் டைம் எடுத்துட்டதா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பெண்களை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுல மீடியாவோட பங்கு கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து மீடியா வந்து எதனா ஒரு கேஸ்ல தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாருங்க. மீடியாவே எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஊதி பெருசாக்குவாங்க, அப்பதான் சர்க்குலேஷன் அதிகம் போகும். பப்பில் நடந்த ஆபாசம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. பப்பில் மது குடிக்கிறார்கள்னு போட்டிங்கன்னா அதில் பார்க்குற விகிதம் குறைஞ்சு இருக்கும். ஒரு ஆங்ஸைட்டி உருவாக்கணும், தாக்கக்கூடியதை உருவாக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே நியூஸ் மீடியாலாம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி தான் போடுவாங்க, ஹைப்பு கொடுத்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில மீடியாஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள்
11 மணி வரை தான் திறந்திருக்கணும்பாங்க. 12 மணி வரை திறந்திருந்தா மீடியாக்காரங்க போய் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாருங்கள், 12 மணி வரை மதுக்கடை திறந்துருக்கு, போலீஸில் லஞ்சம் வாங்குறாங்க அரசாங்கம் அப்படின்னு ஒரு நியூஸாக போடுவாங்க. அதே மாதிரி பப்பு வந்து அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நடத்துகிறாங்க, இந்த ஹோட்டலில் அத்துமீறல் நடக்குது அப்படிங்கிறத மீடியா வந்து போடுறதுக்காக பண்ணலாம். சில இதை பொய்யானதை 10 மணிக்குள்ளே நடந்ததை இதை எடுத்து வீடியோ எடுத்து அது 11 மணிக்கு மேலே நடந்ததாக மீடியா போடலாம். அதனால் மீடியாங்க எப்போவுமே மிகைப்படுத்தி தான் நியூஸ் போடுவாங்க. உண்மையாக கரெக்டாக எழுதுகிற மீடியா வந்து ரொம்ப கம்மி. உண்மையை எழுத விட மாட்டாங்க, அவங்களுக்கு மிரட்டல் வரும், பணம் கொடுப்பாங்க, இப்படி எழுதுங்கம்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுத வேண்டியது வரும். மீடியாக்கள் வந்து பணத்தை வாங்கி எழுதுகிற மீடியாக்கள் இருக்காங்க, அரசியல் காரணங்களுக்காக செய்தியை மாற்றி போடுற மீடியாக்கள் இருக்காங்க, இன்ட்ரெஸ்டோட நல்ல விறுவிறுப்பான நியூஸாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் நியூஸை போடுறவங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் வந்து சில நல்ல மீடியாக்கள் பண்ணி போடுவாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு பொய் செய்தி வந்து பரவி அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது கொலை நடக்குது, கொலையை நடந்த உடனே நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்காரங்க வந்தவுடனே கொலை செய்யப்பட்ட பெண் அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும், அவங்களுடைய பையன் 2 பேரும் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தனியாக இருக்காங்க, நடந்தது கொலை. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரும்போது சார் இது அந்த அம்மாவுக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் தொடர்பு அப்படின்னு எடுத்த உடனே அப்போ நான் சத்தம் போட்டேன், நீங்கள் எந்த இதை அடிப்படையை வச்சு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரவங்களே இந்த மாதிரி சொன்னால் 4 பேர் நம்பவும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது தெரியுங்க, இது மாதிரி நீங்கள் வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்து வந்த பத்திரிகைக்காரங்க விட்டு அது ஏன் போலீஸ்காரங்க சார் அந்த பொய் வேலைக்காரனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு, அது பொய். உடனே அடுத்த நாள் பத்திரிகையில் பார்க்குறேன் வேலைக்காரனுடன் தொடர்பா அந்த அம்மா ஃபோட்டோவை கொடுத்து போகிறேன். அப்போ அந்த அம்மாவுடைய பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், அவனுடைய மனநிலை எப்படி அவருக்கும் பாருங்க. அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த பையன்கிட்ட பேசினேன் போது அவர் எந்த அளவுக்கு மனம் வருத்தப்பட்டாருங்கிறது, தன்னுடைய தாயை அது மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை, அதுக்கு இந்த மாதிரி மிகைப்படுத்தி காவல்துறையினரே அதை செய்வாங்க. இந்த வதந்திகளை பரப்புவதே காவல்துறை, லோக்கலில் இருக்கிறவன் பெரிய அதிகாரிகள் கீழே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்ல அவன் தான் சொல்லுவான், வரலாற்றில் தான் சொல்லுவான், அது வேற மாதிரி சார் கதை, அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்போ ஒரு சாதாரண செய்தி மோசமான செய்தியாக மாறிவிடும். அதே மாதிரி பெண்கள் கொலை செய்யப்பட்டதில் வந்து உடலில் ஆடை இல்லாமல் அந்த டெட் பாடி இருக்கும், பத்திரிக்கைக்காரெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பான், நாங்கள்லாம் சத்தம் போடுவோம், ஒரு துணியை மேலே போடுவோம், உங்களுக்கே அறிவு இருக்காங்க ஒரு பெண்ணு இதை பத்திரிக்கையில் போட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஃபோட்டோ உங்கள் கையில் இருந்தாலே என்ன ஆகும், அப்போ ஒரு கொலையை பற்றி எத்தனை செய்து கள்ள தொடர்பு காரணமா அப்படின்னு போட்டுறோம் எல்லா பத்திரிக்கையிலையும் பாருங்க, கள்ள தொடர்பு காரணமா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து இவங்க அதில் வந்து போலீஸ்காரங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அவன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு இவ்வளோ பெருசாக பத்திரிகைகளில் வருது செய்திகள், பத்திரிகைக்காரவங்களுக்கும் இதுக்கும் அந்த ஒரு சமூக பொறுப்புங்கிறது இருக்காது. குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அது பெரிய அளவில் மனதை பாதிப்பை உருவாக்கும். இப்போ விபச்சார வழக்கு வருது, விபச்சாரத்தில் ஒரு பெண் வராங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், வறுமையில் இருப்பாங்க, எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பணம் இல்லை அதுக்காக வந்தேன்னு ஆந்திரா சைடு கேரளா இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும், அதனால் வேறு வழி இல்லாமல் வருவாங்க. அப்போ அந்த பெண் வந்து ஒரு விக்டிம், அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க. பத்திரிக்கைக்காரன் என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம், விபச்சார வழக்கில் அழகிகள் கைதுன்னு இந்த பொண்ணுங்க ஃபோட்டோவெல்லாம் பிடிச்சி பத்திரிக்கையில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ சில கட்டுப்பாடுகள்லாம் காவல்துறையில் விதித்தாங்க, பெண்களுக்கு பெண்கள் ஃபோட்டோவையோ போடக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவி பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், குடும்ப பிரச்சனையால் இது பண்ண பெண்கள் இவங்களெல்லாம் படம் பிடிச்சி போடுறது ஒரு வாடிக்கையாக இருக்கு. இந்த பத்திரிகைக்காரவங்களுக்கு இந்த நியூஸை கொடுக்கறது யார், அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் தானே, அதில் வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள் தானே, அவங்களுக்கும் முதல் பொறுப்பு வரும். தப்பான செய்திகளை பரப்பி இது மாதிரி பண்ணாமல் இருக்கணும். எத்தனையோ பேர் மனதளவுலையும் சமூகத்து சமுதாய அளவுலையும் உங்களுக்கு பேர் கெட்டு போன விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே சார், இப்போ பெண்களும் பப்புக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முதல் கருத்தாக அதை தான் வைப்பாங்க. அதில் வந்து இப்போ கேமராவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ பப்ளிக்கில் வந்து ஒரு மறைமுகமாக எதனா ஒரு ஹிடன் கேமராலாம் வச்சுட்டு
அந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கும் ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுது இல்லையா, அது இப்ப வரைக்கும் தொடருதான்னு கேக்குறேன். பப்ல இப்ப கேமராஸ் வைக்கணும்னு போலீஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய உள்ளுக்குள்ளேயே குற்றங்கள் நடந்தா அந்த என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்பவுமே செக்யூரிட்டி கேமரா இதெல்லாம் வைக்கிறது வந்து ஒரு பாதுகாப்புக்கு தான் வைக்கிறது. அதனால அது வந்து நீங்க வைக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கே போகக்கூடாது. அங்கே வந்து எழுதி போட்டுருவாங்க, இந்த இடத்துல வந்து கேமரா சர்வேலன்ஸ் இருக்குன்னே எழுதி போட்டுருவாங்க. அது தெரிஞ்சும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்போ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னு தான் இருக்கும். அப்போ நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிக்கணும். ஐயோ கேமரா இருக்குன்னா நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணணும். அவங்க பிரவேசி பாதிக்கப்படுங்கிறது போக தவறான தப்பு நடக்குது குற்றம் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு பதிலளித்து மிக்க நன்றி. நன்றி.